இப்போ மா சுப்பிரமணியம் இருக்கார் அமைச்சர்னா, நான்லாம் அவர் பகுதி செயலாளர்ந்து பார்த்துருக்கேன். கிட்டு மாவட்ட செயலாளர் இருக்கும்போது செய்தி கிட்டு, ஆமாம், மா சுப்பிரமணியம் வந்து பகுதி செயலாளர்னு இருக்காரு. அந்த எலெக்ஷன் ஒரு இடைத்தேர்தலில் நின்று ராதாரவி, அது ஒரு வகையான மோசமான இடைத்தேர்தல், அது சகல இதுவும் பயன்படுத்துனாங்க. அதில் ராதாரவியை ஜெயிக்கல. அப்போ அதில் மாசு ஃபஸ்ட் டைம் போட்டி போடுறாரு. எல்லாருக்குமே தெரியும் ஒரு அமைதியானவர், நல்லவருதுன்னு. அவர் அப்படியே படிப்படியாக வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சரானார். இந்த மாதிரி பல பேரை சொல்லலாம், ஆனால் இவங்கெல்லாம் யார் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. திடீர்னு வருவாங்க, அந்த மாதிரி வந்த இதில் தான் இவர் திடீர்னு தலை காட்ட ஆரம்பித்தார். பார்த்தா அவர் வந்து 4 படம் எடுக்கிறாரு, எல்லாமே 2021 அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாபர் சாதிக் யாருன்னு தெரியாது, போலீஸ்காரங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. சூடோ எபிட்ன்றது பயங்கரமான ஒரு பொருள், 0.25 கூட வச்சிருக்கூடாது. இங்கே நீங்கள் வச்சே இருக்கக்கூடாது. நீங்கள் எதுக்காகவோ, இல்லை ஆய்வுக்காக வச்சுருக்காங்க, இப்போ நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு ரிசர்ச்சுக்கு வச்சுருக்கேன், நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு இதுக்காக வச்சேன், எந்த இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒன்லி கவர்மெண்ட் இது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இது, அது அதுக்கு நீங்கள் வந்து சரியான அந்த குறிப்பு, அந்த ஒரு டாக்டரோ இதுவோ அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை மினிமம் இது வாங்கி பண்ண முடியும். அப்படிப்பட்ட இதை நீங்கள் கிட்டத்தட்ட 3500 ரெண்டு வருஷமாக அனுப்பியிருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு நான் சொன்னேன். இறையாண்மை சம்மந்தப்பட்ட விஷயம் இன்டர்நேஷ்னல் லாவில் உள்ளே வருவாங்க. அப்படி வரும்பொழுது என்ஐஏ, இன்றைக்கி கிடைச்ச தகவல், என்ஐஏ விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலினுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அவங்க கொடுத்தது முதலமைச்சர் நிவாரணநிதி, வேறு யாராவது திமுக உள்ளவங்களை கொண்டு வந்திருக்கலாம். இல்லை ஒரு திமுக இருக்கிறதுனாலே இந்த இதை செஞ்சுருக்காரு, அதனால் திமுக குற்றம்னு சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி சொல்லவும் முடியாது. ஆனால் இது போன்ற நபர்களை ஊக்குவிச்சு பொறுப்பு கொடுக்குறீங்கல்ல, அதோடைய விளைவுகள் வந்து நீங்கள் எப்படி அவர் வந்தாருன்ற கேள்வி வரும். அதுக்கப்புறம் இவர் யார் யார் திமுக தலைவரோட தொடர்பு வச்சிருந்தாரு, இவருடைய 2000 கோடி என்ன பண்ணார், சினிமாவில் முதலீடு பண்ணியிருக்காரு, வேறு யார் யார்கிட்ட கொடுத்துருக்காரு, எங்கெங்கே இந்த பணம் போயிருக்குது, எந்தெந்த வகைகளில் முதலீடாக மாறியிருக்கு, எப்படி ஹவாலா பணமாக மாற்றப்பட்டிருக்கு, வெளிநாடுகளில் எப்படி முதலீடாயிருக்கு, அதுக்கு யார் யார் உதவுனா, இப்படிலாம் பார்க்கும் பொழுது உதவியவர்களும் சிக்குவார்கள். கடல் வழியா, வங்க கடல் வழியா, அந்த மாதிரி உள்ள வருது, இதெல்லாம் உள்ள வருது. நம்மால் தெளிவான இங்கே வந்து ஏற்றுமதி பண்றாப்புல, அது தேங்காய் நாறு துருவல் மூலியமா ஏற்றுமதி பண்ணு 4 மாசத்துக்கு முன்னாடியே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வந்து எச்சரிச்சிருக்காங்க. என்சிபி வந்து தேடுறாங்க, சரியா மாட்டல. டிஏன்னு அமெரிக்காவுடைய நம்முடைய என்சிபி மாதிரி, அவங்க வந்து ட்ரக் என்போர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு இது, ட்ரக் கடத்தல் இதெல்லாம், அவங்க வந்து கிளீனாக தகவல் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல இவங்க இதுன்னு. அதுக்கப்புறம் என்சிபியும் போலீஸும் போய் தூக்குறாங்க. 50 கிலோ, 3 பேரும் தமிழை மாட்டி பிடிச்சோன்னு ஆள் யாருன்னு சொல்லிட்டான், எங்களுடைய மூளையாக செயல்பட்டது இவர் தான். அப்போ இவர் மாட்டின உடனே கட்சி விட்டு தூக்குறாங்க, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே சஸ்பெண்ட் பண்ணி தான் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இமீடியட் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பதற்றம் தெரியுது. இது வந்து திமுகவுக்கு பெரிய சிக்கலை தேடித்தரப்போகுது அப்படின்றதான் இப்போ இருக்க வரைக்கும் தகவல். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சவுக்கு இணையதளத்தின் ஆசிரியர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜாஃபர் சாதிக் இதுதான் கடந்த 2 நாட்களாக பெரிய அளவில் வளம் வரக்கூடிய ஒரு பெயராக இருக்குது. அரசியல் வட்டாரத்திலையும் சரி, சினிமா வட்டாரத்திலையும் சரி, மிக முக்கியமான ஒரு பெயராக இப்போ வந்து அடிக்கிறது. அமீர் அவர்கள் கூட வந்து எனக்கும் அவருக்கும் வந்து தயாரிப்பாளர் நடிகர் அப்படின்ற ஒரு உறவு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதற்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு, என்னுடைய நண்பர் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அவரும் சேர்ந்து ஹோட்டல் கஃபேலாம் ஓப்பன் பண்ணப்போ நண்பர் அப்படின்லாம் பேசி எல்லாருமே பேசின வீடியோக்கள்லாம் இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு. யார் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ப்ரொடியூசரா, திமுகவின் முக்கிய புள்ளியா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. உண்மையாக அவர் யார் தான் சார்? ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் எப்படி திமுகவுக்குள்ளே வந்தார் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கும் திமுகவுக்குள்ள நேற்றுலேருந்து, நேற்று நாங்கள் பேசணும், நேற்றுலேருந்தே பலரும் திமுகவில் இருக்கிற நண்பர்கள் என்கிட்டலாம், யாருங்க இந்த ஜாஃபர் சாதின்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் சொல்லணுங்க, யார் இந்த ஜாஃபர் சாதி, நீங்கள் என்ன, ஏங்க எங்களுக்கே தெரியலங்க. 1000 விளக்குன்றாங்க, ட்ரிப்ளிகேன்ன்றாங்க, சைதாப்பேட்டைன்றாங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதில். ஆமாம், இவர் எப்படிங்க வந்தார் உள்ளக்க அப்படின்னு தெரியலங்க. நான் ஏற்கனவே எங்கள் இதுலேயும் பதிவு பண்ணியிருக்கேன், வெளியிலும் பதிவு பண்ணியிருக்கேன், திமுக அதனுடைய வழக்கமான நடைமுறையை, அடையாளத்தை இழந்து வருகிறது. 2006 பிறகு, 2006 முன்னாடி வரைக்கும் திமுகன்றது இப்போ குடும்ப கட்சின்றாங்கல்ல, அந்த குடும்ப கட்சினா நான் கலைஞர் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார், குடும்பம் குடும்பமாக இருக்கிற கட்சி அப்படின்னு. அதாவது எல்லாருமே ஒரு பாண்டிங்காக இருப்பாங்க, மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்டம், ஒன்றியம், அது இதுன்னு இவங்க எல்லாம் தலைவர் குடும்பத்தோடையோ தலைவர்களோட நெருக்கமாக கட்சி விஷயங்களை, சண்டை போகிறதா இருக்கட்டும், சண்டையை தீர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இது இருக்கும். கட்சி அமைப்புகள் வந்து கரெக்டாக இருக்கும்,
தலைவர் வந்து அறிவாலயத்துக்கு டெய்லி வருவார். அறிவாலயமே ஒரு ஜகஜோதியாக இருக்கும். டெய்லியே அதாவது சத்தியமூர்த்தி பவன் மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும் ஜகஜகான்னு இருக்கிறதுக்காது. உலகமாக தலைவர் வருவார், பொருளாளர் வருவார், செயலாளர் வருவார், பொதுச் செயலாளர் வருவார், எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க ரூமில் கூட இருக்க மாட்டாங்க, மொத்தமாக இருப்பாங்க. மாவட்டம் வரும், வட்டம் வரும், அவங்க பேசுவான், இப்படிலாம் போகும். இந்த கலைஞரும் டெய்லி அறிவாலயம் வர்றதுன்றது அவர் அவருக்கு ரெண்டு இது முக்கியமானது. முரசொலி அலுவலகம் போவார், அறிவாலயம் போவார். ஆட்சியில் இருக்கப்போ செக்ரட்டரியேட்டு தான் போவார். அவருக்கப்புறம் அவர் மறைவுக்கு பிறகு அறிவாலயம் வெறிச்சோடிச்சு. கட்சி தலைவர் வரதில்லை. கட்சி தலைவரே வரலன்னா யார் வருவான்? பொதுச் செயலாளர் வரதில்லை, பொருளாளர் வரதில்லை, யாருமே வரதில்லை. கட்சிக்கான தலைமை அலுவலகம் மாதிரியே இல்லை. ஏதோ பூச்சி முருகன் இந்த மாதிரி ஆட்கள் இருந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு பாண்டிங் அடிபடுது. மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேருந்து எதுவுமே வந்து காணொலியில் நடத்திக்கிட்டு அதில் இதுவும் போயிடுச்சு. அப்போ கட்சி தலைமைக்கும் இதுக்கும் கீழே இருக்கிறதுக்கான தொடர்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு திமுகவும் சரி, அதிமுக கூட அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். திமுகவில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவன், கொஞ்சம் லோக்கலில் ரவுடிசம் மாதிரி கொஞ்சம் இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், இந்த மாதிரி ஆட்கள், ரியல் எஸ்டேட் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் கட்சியில் அப்படியே ஒட்டி தலைமையில் வந்து பொறுப்புக்கு வந்து அவர் இருப்பார். அவர்கிட்ட அவர் வட்டச் செயலாளர்னுவாங்க. வட்டச்செயல் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவர் வட்டச் செயலாளருங்க, அவர் பகுதி செயலாளருன்னுவாங்களே தவிர அவனுக்கும் கீழே மக்களுக்கும் எதுக்குமே தொடர்பு இருக்காது. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு வட்டனா அவன் அந்த அந்த ஏரியாவிலேயே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜனங்க போய் கேட்கும் பண்ணுவாங்க, தொடர்பு இருக்கும். அந்த இது தான் முதல்ல கட்டாச்சு. திமுகன்ற அந்த மக்களோடு இருக்கிற அந்த தொடர்பு கட்டாச்சு. போக போக என்ன ஆகுது, வேண்டியப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி பணக்காரர்கள், அவர்கள் வீட்டு பிள்ளைகள் இப்படி கட்சியில் பொறுப்புக்கு வர்றது. அதுலேயும் இந்த இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த நவீன ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி வந்தவுடனே எவன் யூடியூபர்ஸு, எவன் அந்த ட்விட்டரில் இன்ஃப்ளூன்சராக இருக்கானோ, எவன் ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுனா அவனாம் கட்சி மெம்பர், அவனாம் கட்சி தலைமைக்கு நெருக்கும், அவன் போடுறது தான் இது, அவன் சொல்கிறது தான் திமுக கொள்கை. இந்த எஸ்விகேன்னு ஒரு இது ஒன்று பார்த்துருப்பீங்க, ரெண்டு முன்னாலாக ஓடிக்கிட்டு இருக்குது. வண்ண காவியங்கள், என்ன வண்ண காவியங்கள், ஏதோ ஒரு வண்ண காவியங்கள் பேர் தான் வண்ண காவியங்கள், வண்ட வண்டையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவுடைய அடிப்படையே வந்து இஸ்லாமிய சிறுபான்மை மக்களோட ஒரு பாண்டிங். இன்னை வரைக்கும் ஏடிஎம்கேலாம் அதை உடைக்க முடியல. இப்போ ஒரு பிஜேபி விட்டு வந்துட்டேன்னு சொன்னாலும் சிறுபான்மை மக்கள் வந்து திமுகவோட தான் இன்றைக்கும் அந்த ஒரு இது இருக்குது. ஓரளவுக்கு தான் எஸ்டிபிஐலாம் இப்படி வந்திருக்குது. அப்படிப்பட்ட திமுகவை அடிச்சு தோத்துறதுன்னா, அந்த இஸ்லாமிய மக்களை அடிச்சு தோத்துனா வண்ட வண்டையாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தையில் கொச்சையாக அல்லாஹ் முஹம்மது நபி இஸ்லாமியர்களை இதில் கனிமொழி போய் அந்த இதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இவங்க அந்த திமுகவுடைய அந்த லகுட பாண்டிகள் எல்லாமே அவங்களோட லிங்கில் இருக்காங்க. அப்போ இதை வந்து இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய வடிவங்களை திமுக இழந்து கொண்டே வருகிறது. அதனுடைய ஒரு இது தான், நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறீங்க, திமுக பீட்லாம் பார்த்துருப்பீங்க. நேச்சிட்டரசுன்னு ஒருத்தர் நீங்கள் என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுக இவர் இப்படிலேயே இருந்தாருங்க வந்தாருங்க அப்படின்னு. இப்போ மா சுப்பிரமணியம் இருக்கார் அமைச்சர்னா, நானும் அவர் பகுதி செயலாளர்ந்து பார்த்துருக்கேன். கிட்டு மாவட்ட செயலாளராக இருக்கும்போது செய்தி கிட்டு, ஆமாம், மா சுப்பிரமணியம் வந்து பகுதி செயலாளர்னு இருக்கார். அந்த எலெக்ஷன் ஒரு இடைத்தேர்தலில் நின்று ராதாரவி, அது ஒரு வகையான மோசமான இடைத்தேர்தல், அது சகல இதுவும் பயன்படுத்துனாங்க. அதில் ராதாரவியை ஜெயிக்க வச்சாங்க ஜெயிக்கல. அப்போ அதில் மாசு ஃபஸ்ட் டைம் போட்டி போடுறாரு, எல்லாருக்குமே தெரியும் ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒருதுன்னு. அவர் அப்படியே படிப்படியாக வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆனார். இந்த மாதிரி பல பேரை சொல்லலாம், ஆனால் இவங்கெல்லாம் யார் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. திடீர்னு வருவாங்க, அந்த மாதிரி வந்த இதில் தான் இவர் திடீர்னு தலை காட்ட ஆரம்பித்தார். பார்த்தா அவர் வந்து நாலு படம் எடுக்கிறாரு, எல்லாமே 2021 அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாபர் சாதிக் யாருன்னு தெரியாது, போலீஸ்காரங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அப்போ அந்த ஜாபர் சாதிக்கு வந்து திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் கொண்டு போய் 10 கோடி 10 லட்சம் ரூபா அவரும் அமீரும் கொண்டு போய் கொடுக்குறாங்க நிவாரண நிதி. சின்னவர்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஃபோட்டோ வருது. இதெல்லாம் கூட சிட்ரஸ் நிற்கிறாரு. அப்புறம் எம் எம் அப்துல்லா அவர் கூடயே இருக்கிறாரு, எழிலன் அவர் கூட இருக்கிறாரு, இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்காரு. சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. 4 படம் எடுத்திருக்காங்க, ஒரு படம் வரப்போகுது இந்த 1ஆம் தேதி. ஆமாம், மங்கை எல்லாம் முடிஞ்சு வருது. இறைவன் மிகப்பெரியவன், அதனால தான் வேலையை காமிச்சிட்டார் இறைவன். அப்புறம் வந்து இறைவன் மிகப்பெரியவன், மாயவலை, இந்திரா மாயவலை, அமீரோட மாயவலை, மாயவலையில் தான் அமீர் மாட்டிக்கிட்டாரு. ஆமாம், அப்போ அமீர் வந்து அவர் இவருக்கு ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து 2 கஃபே. ஆமாம், ஒன்று ஈசிஆர் ரோட்டில், ஒன்று இங்கே ஆர்கே சாலையில், 2 கஃபே திறந்துருக்காங்க. அப்புறம் ஜூகோ அனாலிட்டிக்ஸ், அது ஜூகோன்னு ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம், அது இவங்க எல்லாருமே நடத்துகிறாங்க. அதில் அமீர் ஒரு டைரக்டர்.
அப்போ டைரக்டர்னா சினிமா டைரக்டர் இல்லை, அதில் இயக்குநர்கள் அவர் ஒருத்தர். அப்போ இந்த மாதிரி இதிலலாம் அமீர் வந்து இவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. இன்றைக்கி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது அதிர்ச்சி ஆகிட்டுக்கிறாரு, அதிர்ச்சி ஆகிட்டு இனிமேல் சேர்ந்து நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து சபைக்கு உதவாது. விசாரணை எல்லாம் வரும்பொழுது அமீர்கிட்டையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. யாரும் கட்சிக்காரங்களே, கட்சிக்காரங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா, அண்ணா நகர் கார்த்தி அவர் வந்து உதயக்கு ஃப்ரெண்டா, சரி அவர் இவர் ரைட்டு, ஆதவ் அர்ஜுன் அவர் மாப்பிள்ளைக்கு நெருங்கினவரா, சரி இவர் யார், இவர் வந்து இவருக்கு நெருக்கமா, சரி இவங்கெல்லாம் திமுகவான்னு கேட்டால் கிடையாது. ஆதவ் அர்ஜுன் வந்து அப்படி அவர் பெண்ணு பார்த்துக்கிட்டாரு இவருக்கு, ஒரு காலத்தில் திமுக வந்துடலாம் இப்படி தான் ஓடி இருந்தது. பிரின்னு பார்த்தா அவர் வீசிக்க போயிட்டார். அப்போது இவங்க எல்லாம் பணம் இருக்கிறவங்க அப்படியே மேலே வந்து ஓட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இதையும் ஜனங்க இந்த கட்சிக்காரங்க அப்படியே ஏற்றுக்கிட்டு ஓடா கலைஞர் கட்சி அப்படின்ற மாதிரி போகுது. ஆனால் அந்த ஒரு பாண்டு கிடையாது, அது இல்லாதனால தான் தமிழுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சீட்டாடி இருந்தான். கரெக்டாக உணர்வு இருந்திருந்தான் அவன் இறையாது சின்னவர் பேசுகிறார் பார்க்கலாம் அப்படின்னு சீட்டு கட்டியே எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டான். அவன் வரும்போதே சீட்டு கட்டு கொண்டு வந்துக்கிறான் பாருங்க. அதுவும் ரம்மிக்கு 3 கட்டு கட்டாயம் தேவை. அப்போ அவன் ரெடியாக தான் வந்துக்கிறான். அவன் அறுப்பாண்டா 25 தீர்மானத்தை அவனே படிப்பான், நம்ம அது வரைக்கும் ரம்மி ஆடுவான் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு இது இல்லை பார்த்தீங்களா, தலைமைக்கும் கீழே இது மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உடைய அதோடைய வடிவம் தான் இன்றைக்கி ஜாபர் சாதிக்கு வந்தது. ரைட்டு வந்துட்டார், இருக்கார், படம் எடுக்கிற எல்லாம் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய குற்றங்க, சாதாரண குற்றங்கங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் மிகப்பெரிய கடத்தல். கடத்தல்னால் ஏதோ தங்க கடத்தல் அந்த மாதிரிலாம் அதை எடுத்துக்க முடியாது. போதை மருந்து கடத்தல் 2000 கோடி ரூபாய் 2 வருஷத்தில் 35,000 3.5 டன்னு. அந்த சிடோ எபிட்ரின் அப்படின்றது வந்து தென்னிந்தியாவில் குறிப்பாக சென்னையில் தான் அதிகமாக, இங்கேருந்து தான் டெல்லி வழியாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே கடத்தல் நடக்குது இல்லை. இப்போ அந்த சைடு வந்து கோல்டன் க்ரஸ் கோல்டன் க்ரஸண்ட்னு ஒரு இது சொல்கிறாங்க. சைனா, ஈரான், பாகிஸ்தான் இந்த நாடு, ஆப்கான் இந்த நாடுகள்லேருந்து ஓபியம் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே பஞ்சாப், ஹரியானா, குஜராத், அரபிக்கடல் இப்படி வருது. போன வருஷம் கூட அரபிக்கடலில் கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபா மதிப்புள்ள அந்த மெத்தப்பட்டைன்ற மாதிரி இதெல்லாம் பிடிச்சாங்க. அந்த அளவுக்கு கடல் வழியாக இது வழியாக வருது. இந்த சைடு சைனா லாவோஸ் மியான்மர் இங்கேருந்து கொக்கைன் இந்த மாதிரி இது வந்து கொல்கத்தா வழியாக, அந்த கிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல வடகிழக்கு மாநிலம் அது வழியாக, கடல் வழியாக வங்கக்கடல் வழியாக இந்த மாதிரி உள்ளே வருது. இதெல்லாம் உள்ளே வருது, நம்மால் தெளிவான இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாப்புல. அது தேங்காய் நார் துருவல் மூலியமாக ஏற்றுமதி பண்ணு 4 மாதத்துக்கு முன்னாடியே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வந்து எச்சரிச்சிருக்காங்க. என்சிபி வந்து தேடுறாங்க சரியாக மாட்டில். டிஏன்னு அமெரிக்காவுடைய நம்முடைய என்சிபி மாதிரி அவங்க வந்து ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு இது, ட்ரக் கடத்தல் இதெல்லாம் அவங்க வந்து க்ளீனாக தகவல் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல இவங்க இதுன்னு. அதுக்கப்புறம் என்சிபியும் போலீஸும் போய் தூக்குறாங்க. 50 கிலோ 3 பேரும் தமிழன் மாட்டி பிடிச்சோன்னு ஆள் யாருன்னு சொல்லிட்டான், எங்களுடைய மூளையாக செயல்பட்டது இவர் தான். அப்போ இவர் மாட்டின உடனே கட்சி விட்டு தூக்குறாங்க, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே சஸ்பெண்ட் பண்ணி தான் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இமீடியட் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பதற்றம் தெரியுது. இது வந்து திமுகவுக்கு பெரிய சிக்கலை தேடித்தரப்போகுது அப்படின்றதான் இப்போ இருக்க வரைக்கும் தகவல். இது இந்த மாதிரியான விஷயங்கள் தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? இந்த மாதிரி இப்போ இப்படி ஒரு 2000 கோடி அளவிலான ஒரு ட்ரக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் இப்போ நான் சொன்னல அமெரிக்காவிலேருந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலேருந்து தகவல் வருதுன்னு. போதை மருந்து கடத்தல் சம்பந்தமாக 85க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சட்டம் கிடையாது. போலீஸு, லோக்கல் போலீஸ் இவங்க தான் போடுவாங்க, பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க. இந்த போதை மருந்து கலாச்சாரமும் ஏதோ சும்மா கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாடு விட்டு நாடு இந்த மாதிரி 1000 கோடி ரூபாய் அளவுக்கு போதை மருந்துகள் கடத்தல், இது எல்லாமே எதுக்குன்னா தீவிரவாதிகள் ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டுக்குள்ளே உள்ளே புகுந்து பிரச்சனை பண்ணுறது, கலவர விளைவித்தல், நாட்டுடைய இறையாண்மை பாதிக்கிற மாதிரி பண்ணுறது, ஆயுத கடத்தல், இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் ஈஸியாக பணம் பண்ணுற விஷயமாக போதை மருந்து இருந்தது. அப்போ போதை மருந்து கடத்துறதுன்றது நாடுகளும் பண்ண ஆரம்பிச்சுது. நாடுகள்னால் நாடுகளில் இருக்கிற தீவிரவாத குழுக்களும் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்து சில நாடுகள்லேயே தயாரிப்பு, இப்போ ஆப்கானு மியான்மர்லாம் எடுத்துக்கிட்டால்
மியான்மர்லாம் எவ்வளோ பெரிய நாடு, ஆப்கான். ஆனால் அவங்க தான் உலகத்தில் அதிகமாக இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தலில் 70% மேலே மியான்மர்லேருந்துலாம் போதுன்றாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயத்தில் இதெல்லாம் தடுக்கணும், நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது, நாட்டுக்குள்ளே தீவிரவாத செயலுக்கு இது துணை போகுது, பல தீவிரவாதி உருவாகிறதுக்கு இந்த பணம் ஒரு பெரிய ரொட்டேஷனாக மாறுது, ஹவாலா ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிறதுல இந்த பணம் வந்து பெருமளவில் இது பண்ணுது அப்படின்றப்போ 85 இந்த NCB அந்த ஆக்டை கொண்டு வர்றாங்க. உலக நாடுகள்லாம் சேர்ந்து சைன் பண்ணுறாங்க. அதில் தான் நமக்கு இங்கே அந்த நாட்கோட்டிக் பியூரோ அமைக்கிறாங்க. அது NDSP ஒரு சட்டம், அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வேகம் எடுக்குது. இந்த சட்டத்திலேயே ஒவ்வொரு தடவையும் திருத்தம் கொண்டு வராங்க. போன வருஷம் கூட ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க, கடுமையாக பார்க்குறாங்க. இதில் வந்து கைதாகிறவர்களுக்கு 10 வருஷம் 20 வருஷம் மரண தண்டனை வரைக்கும், பல நாடுகளில் மரண தண்டனை, சைனாவில் சிங்கப்பூரில் இங்கெல்லாம் மரண தண்டனை, அரப் கண்ட்ரிஸ் இதெல்லாம். நம்ம மரண தண்டனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமு, ஆனால் 20 வருஷம் அந்த மாதிரிலாம். 5 கிலோ வச்சிருந்தவனுலாம் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் 10 வருஷம் ஹைகோர்ட்டு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது எவ்வளோ சீரியஸாக பார்ப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இது இந்த கடத்தல் வந்து 2-3 நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா மாறி போச்சு. 3வது விஷயம், இங்கிருந்து இந்த சூடோ எபிட்ன்றது பயங்கரமான ஒரு பொருள், 0.25 கூட வச்சிருக்கூடாது. இங்க நீங்க வச்சே இருக்கக்கூடாது. நீங்க எதுக்காகவோ இல்லை ஆய்வுக்காக வச்சிருக்காங்க. இப்போ நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு ரிசர்ச் வச்சுருக்கேன், நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு இதுக்காக வச்சேன், எந்த இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒன்லி கவர்மெண்ட் இது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இது, அது அதுக்கு நீங்கள் வந்து சரியான அந்த குறிப்பு, அந்த ஒரு டாக்டரோ இதுவோ அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை மினிமம் இது வாங்கி பண்ண முடியும். அப்படிப்பட்ட இதை நீங்கள் கிட்டத்தட்ட 3500 கிலோவா 2 வருஷமாக அனுப்பியிருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம். நான் சொன்னேன் இறையாண்மை சம்மந்தப்பட்ட விஷயம் இன்டர்நேஷ்னல் லாவில் உள்ளே வருவாங்க. அப்படி வரும்பொழுது என்ஐஏ இன்றைக்கி கிடைச்ச தகவல், என்ஐஏ விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யார் யார் இருக்கான்றதை ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இப்போ உடனடியாக அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஆகிட்டோம் இல்லையா. ஆமாம், ரப்பர் போட்டு அழிச்சிட்டாங்கல்ல, இப்போ நோட்டு வெள்ள நோட் ஆயிடுச்சு. வந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. திமுக வந்து கேட்கும்போது தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு எங்கள் கட்சியில் இருந்தார், நாங்கள் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓ, கொஞ்சம் 1000 கோடி ரூபா ஒரு 200 கோடி கொடுத்தாரு, 300 கோடி கொடுத்தாரு, அதெல்லாம் நாங்கள் கொளுத்திட்டோம், அப்புறம் ஒன்றும் இல்லைங்க, சரி போங்க அப்படியா. அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் தப்பிக்க முடியாது. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி வழக்கம் எடுத்துக்கங்க. நாங்கள் பண்ணோம், வாங்கினோம், வேலைக்காக வாங்கினோம், இல்லைன்னு கொடுத்துட்டோம். இப்போ கேளுங்க ஐயா, துட்டு குத்தியா? ஆமாங்க ஐயா, வாங்கிட்டியா? ஐயா கொடுக்குறேன்ட்டாங்க ஐயா. அப்புறம் நம்ம வழக்கு முடிச்சு வச்சிடலாமா? ஆ, முடிச்சு வச்சிடலாம். ஓகேப்பா, வழக்கு முடிந்தது. இவனுக்கு துட்டு தரல, நாம் போட்டு அமிச்சிட்டாங்க. இவனுக்கு எங்கே போய் கேட்க முடியும்? அலைஞ்சி அலைஞ்சி பார்த்தாங்க. ஆனால் ஒருத்தர் வேற ஒரு கேஸுக்கு போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நான் 75 மார்க் நான் மெரிட்டில் வந்தேன், என்னை வந்து என் 75 அழிச்சிட்டாங்க, 7 மார்க் ஆகிட்டாங்க. எவ்வளோ காண்டாக இருக்கும் அவனுக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு நியாயம் கிடைக்கணும். சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்டலாம் துட்டை வாங்கிட்டு வேலை போட்டிருக்காங்க. அங்கே போனால் இங்கே இருக்கிற ஜட்ஜி தான் அங்கே போய்கிறார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ப்ரொமோஷன். இவன் நேரம் பாருங்க, செந்தில் பாலாஜி நேரம். அவர் பார்த்துட்டு இந்த வழக்கை வந்து ஹைகோர்ட்டில் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க ஐயா? இல்லைங்கய்யா, பணம் வாங்கணும், அது திருப்பி கொடுத்துருவோம், கொடுக்கல் வாங்கல் மேட்ரு, அதனால முடிஞ்சிச்சு. வராத, ரெண்டு பேர் நிறுவனம் நடத்திக்கிறான், அவனுக்குள்ளே பிரச்சனை, கேஸ் போடுறாங்க, கொடுக்கல் வாங்கல் மேட்டர்னா ஓகே. இல்லை ஒருத்தர் சீட்டு கீட்டு போட்டு ஏமாத்திட்டான், அவன் மேலே மோசடி கேஸ் போடுறாங்க, ஐயா எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாயா அப்படின்னா, கொடுத்துட்டியா ரைஸ் முடிச்சு வச்சுட்டோம் ஐயா, நாங்கள் முடிச்சுக்கிறோம் ஐயா அப்படின்னா, ரைட்டு. இது கவர்மெண்ட் ஜாப் ஆச்சு, பிசி ஆக்டில் வருமே, அதுவும் இவர் அமைச்சராக இருந்திருக்காரு. கேஸை மறுபடியும் எடுங்க, இந்த செக்ஷனில் போட்டு விசாரிங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க, அனுப்புங்க அப்படின்னா. அப்போ ஈடி வந்து ஐயா நாங்கள் சம்மன் தாராளமாக, அவங்க போய் சம்மன் கொடுத்தா தொழில, அப்புறம் உள்ள தூக்கி போட்டால் இப்போ கேஸஸ் சாப்பிட்டுங்கிறவங்களாம் தெரியும். இப்போ புரியுதா? இதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி ஏமாத்திட்டு போகிறதுக்கு இது காலம் கிடையாது. இது உதயநிதி அவர்களுக்கு கடும் சிக்கல் இருக்கா இதில்? இந்த உதயநிதியோ அப்படியே இப்படி நான் யாரையும் சொல்லவே மாட்டேன். திமுகவுக்கு உதயநிதிக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஸ்டாலினுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்க கொடுத்தது முதலமைச்சர் நிவாரண நிதி, வேறு யாராவது திமுகவில் இவங்களை கொண்டு வந்திருக்கலாம். இல்லை ஒரு திமுகவில் இருக்கிறதுனாலே இந்த இதை செஞ்சுருக்காரு, அதனால் திமுக குற்றம்னு சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி சொல்லவும் முடியாது. ஆனால் இது போன்ற நபர்களை ஊக்குவிச்சு பொறுப்பு கொடுக்குறீங்கல்ல, அதோடைய விளைவுகள் வந்து நீங்கள் எப்படி அவர் வந்தாருன்ற கேள்வி வரும். அதுக்கப்புறம் இவர் யார் யார் திமுக தலைவரோட தொடர்பு வச்சிருந்தார், இவரோட 2000 கோடி என்ன பண்ணார், சினிமாவில் முதலீடு பண்ணியிருக்காரு, வேறு யார் யார்கிட்ட கொடுத்துருக்காரு, எங்கெங்கே இந்த பணம் போயிருக்குது, எந்தெந்த வகைகளில் முதலீடாக மாறியிருக்கு, எப்படி ஹவாலா பணமாக மாற்றப்பட்டிருக்கு, வெளிநாடுகளில் எப்படி முதலீடாயிருக்கு, அதுக்கு யார் யார் உதவுனா, இப்படிலாம் பார்க்கும் பொழுது உதவியவர்களும் சிக்குவார்கள், யார் வாங்கினாங்களோ அவங்களும் சிக்குவாங்க. எங்கெங்கே முதலீடு பண்ணப்பட்டிருக்குதோ, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க, திடீர்னு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி உங்கள் பேரில் ஆரம்பித்து அதில் ஒரு 200 கோடி ரூபா அந்த கம்பெனி நீங்கள் தான் இதுன்னா உங்களை விட்டுருவாங்களா? அது PML ஆக்டில் வந்துடும், ஆக்டில் வரும்போது நீங்களும் சேர்த்து தான் உள்ளே போவீங்க, உங்கள் மேலேயும் அந்த ஆக்ட் வந்து பாயும். அப்போ இந்த பணம் வந்து ஈடி வந்துடும். நான் சொன்னல என்ஐஏ, என்ஐஏ ஏன் வராங்கன்னா இறையாண்மை சம்மந்தப்பட்ட விஷயம், நாட்டுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் அவங்க வர்றாங்க. DRI உள்ளே வருது. இந்த மாதிரி பல்வேறு ஏஜென்சி உள்ளே வரும்பொழுது
விசாரணை நடக்கும். தம்பி தலைமறைவா இருக்காரு, அவரை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வீட்டில் போய் வெளியில ஓட்டிட்டு வந்துட்டாங்க சம்மனை. எதுக்கு ஓட்டினாங்க? இவர் வந்து அது ஒரு முறை சம்மன் கொடுத்தா வரல, தலைமறைவா இருக்காரு, தேடப்படும் குற்றவாளியை அறிவிக்கணும், லுக் அவுட் நோட்டீஸ் போடணும், இதெல்லாம் போட்டால் தம்பிக்கு கிட்டத்தட்ட லாக் ஆகிடுவார். கோர்ட்லேயும் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இது பண்ணுறாங்க, அங்கேயும் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது மாற்றாரு வச்சு. அப்போ இன்னொன்று, சோதனை இடுறதுக்கு அவர் வீட்டெல்லாம் சோதனை இடது கூட வரும், இடி கூட சோதனை இடம் வந்து என்சிபியும் சோதனை இருக்குது, அதில் ஆதாரம் கிடைக்கும் வச்சு. இப்போ தான் எல்லாருமே மாற்றுறோமே. நீங்கள் நினச்சிக்கிங்க, ஒரு விஷயத்தை பென்ட்ரைவில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப்லேயே அதிலே வச்சுட்டு ஐயோ அந்த மாதிரி வர்றாங்கன்னொன்னே எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். அப்புறம் சுத்தமாக அழிச்சிட்டு அந்த இதில் போய் டஸ்ட்பின்லேயும் போயிட்டு அங்கேயும் அழிச்சிடுறீங்க. அப்போ எங்கேயுமே கிடையாது, பென்ட்ரைவை சுத்தமாக இது பண்ணி கிளியர் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ஃபைலு தேவையில்லாத ஃபைல்லாம் ஏற்றிடுறீங்க. இப்போ அந்த பென்ட்ரைவ் பார்த்தா போட்டால் ஒன்றுமே இருக்காது, அதில் போய் ரீசைக்ளிங் பின்ல பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது. லேப்டாப்பும் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ரீசைக்ளிங் பின்லேயும் ஒன்றும் இருக்காது, நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அது ரீசைக்ளிங் பின்னையும் தாண்டி எடுக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா அது சனியந்தான், அது டிஜிட்டல் எவிடன்ஸ். இப்போ அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க, வர்றீங்க, என்ன பண்ணுறீங்க, அவங்களுடைய செல்ஃபோனுடைய இது எடுப்பாங்க, யார்கிட்ட பேசியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, யார்கிட்ட என்ன முதலீடு பண்ணியிருக்கீங்க, பணம் வந்திருக்குன்னா ஒன்று கிரிப்டோவாக வந்திருக்கும் இல்லை வேறு வகையில் ஏதாவது வகையில். அப்போ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே நீங்கள் எங்கே இது பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் எழுதியிருப்பாங்க, டைரி எழுதியிருப்பாங்க, வரவு செலவுகள் ஏதோ ஒரு வகையில் எல்லா வகையிலையும் லிங்க் எடுப்பாங்க. ஒருத்தனா ஒருத்தன் வளருவான், அவன்கிட்ட ஒரு ஆதாரம் மாட்டோம். அப்போ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இது போதை மருந்து சம்மந்தப்பட்டதுனா சீரியஸாக பார்ப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவதுனா கூட, இப்போ இப்போ செந்தில் பாலாஜினா பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணார், ஏமாத்தினார், ஜாப் ராக்கெட், அந்த பணத்தை கொண்டு போய் வேற ஒரு வகையில் முதலீடு பண்ணார், அதனால இடி இப்படி தான் வருது. அதுக்கப்புறம் இன்னொன்னா பல விஷயங்கள் போகுது, ஆனால் அவருக்கு பெருசாக ஒன்றும் இதுக்குள்ளதானா இதுக்குண்டான தண்டனை தான் வரும். இது அப்படி இல்லை, 4-5 ஏஜென்சி உள்ளே வந்துடும். யூஏபிஏ கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. யூஏபிஏலாம் போனால் தெரியும்ல உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஜாமீனே கிடைக்காது. கோர்ட்டு நம்பணும், நீங்கள் கரெக்டான ஆளுங்க. இவன் 2000 கோடிக்கு இது பண்ணுறான்னா கோர்ட் எப்படி பார்க்கும்? அப்போ இவர் மட்டுமா, இவர் யாரார் கூட தொடர்பில் இருந்தார் என்னன்றதும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அதனால் பெரிய சிக்கல். திமுகவில் இருக்கிற தலைவர்களோ இல்லை, ஏன்னா இவன் வந்து பாஜக இல்லை இல்லை அதிமுக இல்லை வேறு எதுவும் இல்லை, திமுகவில் பொறுப்பே கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ பொறுப்பு கொடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் யாராருக்கு என்னென்ன செலவு பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, இல்லை இந்த எலக்ட்ரல் பாண்டு இருக்குல்ல அது இது வாங்கி நீங்கள் திமுக கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கலாக மாறும், திமுகவுக்கு சிக்கலாக மாறும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வருங்காலங்களில் அடுத்தடுத்த நகழ்வுகளில் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பாருங்கள். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலோக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை போய் நம்பிக்கை ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.